எட்டு பீஸ் பிரெட் எடுத்திருக்கேன். எட்டு நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ நம்ம அவ்வளோ எடுத்துக்கலாம். இப்போ எட்டு தேவைப்படுமான்னு தெரியல, நான் எட்டு வச்சுருக்கேன். ரெண்டு டீஸ்பூன் பால் பவுடர், மில்க் பவுடர் எடுத்திருக்கேன். ரெண்டு டீஸ்பூன் கஸ்டர்டு பவுடர், கொஞ்சம் நட்ஸ் எடுத்திருக்கேன். இதெல்லாம் சின்னதாக கட் பண்ணி எடுக்கணும். கூட ஒரு லிட்டர் பால். ப்ரெட்டு வந்து நம்ம இந்த சைடெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பால் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன், கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். இது வந்து 6 டீஸ்பூன் சுகர். நம்ம இதை இந்த பாலில் போட்டுடலாம். வந்து பால் பவுடர் 2 டீஸ்பூன் அதையும் நம்ம போட்டு கலந்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ரொம்ப கெட்டியாக திக் ஆகுது, அதனால நான் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டிருக்கேன். இப்போ நான் ஒரு பிளேட் எடுத்திருக்கேன். இந்த பிளேட்டில் வந்து நம்ம பிரெட் வைக்கலாம். நம்ம கட் பண்ணி கூட வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை மேலே போட்டுடலாம். ரொம்ப எல்லாம் போட வேணாம், நம்ம எவ்வளோ போட்டாலும் பிரெட்டு இழுத்துக்கும். இது மேலேயே எல்லாத்தையும் போட்டுடலாம். இப்போ இதுக்கு இது மேலே நம்ம அது பிரெட்டு மறுபடியும் பிரெட்டு வச்சுப்போம். இப்போ கொஞ்சமாக நம்ம அழுத்தலாம். இது கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் சூடாக இருக்குது. மேலே கொஞ்சம் நட்ஸ் போடலாம். பாதாம், முந்திரி, பாதாம் முந்திரி பருப்பு. நம்மக்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ நம்ம எல்லாம் போடலாம், இதெல்லாம் நம்ம விருப்பம்தான். கொஞ்சம் செறிப்பழம் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கலாம். நான் வந்து கொஞ்ச நேரம் தான் ஃப்ரிட்ஜில் வச்சேன். நம்ம கட் பண்ணி எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம கொஞ்சம் எடுத்து இது ஈவினிங் நம்ம குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து வரும்போது இது மாதிரி நம்ம கொடுக்கலாம், நல்லா இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு ஸ்பெஷலாக ஒரு ஐட்டம்ஸ் பண்ணியிருக்காங்க, ரெட் மில்க் புட்டிங். சூப்பராக இருக்கும், பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். வா, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, வேறு லெவல். தேங்க்யூ.